போராட்டம் நடத்தி வரும் சாம்சங் ஊழியர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 நிமிடத்தில் கலைந்து செல்லுமாறு சாம்சங் ஊழியர்கள் கெடுவிதித்த நிலையில் காவல்துறையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் அருகே இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அமைச்சர்களுடனான சமசரச பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தொழிலாளர்கள் 31வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் தொழிலாளர்களின் வீடுகளுக்கு சென்று நள்ளிரவு வேளையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்தனர். நள்ளிரவு வேளையில் உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று கைது செய்தும் போராட்டத்திடையில் அமைக்கப்பட்டுள்ள வந்தல்களை அகற்றி போலீசார் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்திடலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்யும் முயற்சித்து வருகின்றனர். இதனால் தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தற்போது வாக்குவாதமானது தீவிரமாக ஏற்பட்டு வருகிறது. இங்கு இருந்த போதிலும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை கைது செய்யும் நோக்கத்தோடு தான் தற்போது கைது செய்யும் தொழிலாளர்களை கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.